விண்முரசு நூல் ஒன்று முதற்கணல் பகுதி மூன்று எரியிதழ். ஒரு தெய்வம் இறங்கிச் சென்று பிறிதொரு தெய்வம் வந்து படகில் ஏறியது போல நிருதன் உணர்ந்தான். திரும்பி வந்த அம்பை மெல்லிய நடையும் உடல் பூத்த சலனங்களும் செவ்வாழை மெருகும் கொண்டவளாக இருந்தாள். படகில் ஏறி அமர்ந்து இசைக்கலந்த குரலில் ஹஸ்தினபுரிக்கு செல் என்று அவள் சொன்னபோது துடுப்பை விட்டுவிட்டு கை கூப்பிய பின் படகு எடுத்தான். அலைகளில் ஏறியும் படகு ஆடவில்லை. காற்று ஊசலாடியும் பாய்மரம் திரும்பவில்லை. வட திசையிலிருந்து வானில் பறந்து செல்லும் வெண்ணார் பொன்னிற அழகால் இழுக்கப்பட்டு செல்வது போல அவள் சென்று கொண்டிருந்தாள் என நினைத்தான். அவள் அருகே ஒரு வீணையை வைத்தால் அது இசைக்கும் என்றும் அவள் விரல் பட்டால் கங்கை நீர் அதிரும் என்றும் எண்ணிக்கொண்டான். நெய் விழும் தீ போல அவ்வப்போது சிவந்தும் மெல்ல தனிந்தாடியும் ஜுவாலையும் என எழுந்தும் படகு மூலையில் அவள் அமர்ந்திருக்கையில் படகு ஒரு நீளமான அகல் விளக்காக ஆகிவிட்டது என்று நிருதன் எண்ணிக்கொண்டான். இரவு அணைந்த போது வானில் எழுந்த பல கோடி விண்மீன்களுடன் விழியொலியும் கலந்திருந்தது. இரவெல்லாம் அவளுடைய கைவளை குலுங்கும் ஒளியும் மூச்செழுந்த தடங்களும் ஒளியும் கேட்டுக் கொண்டிருந்தன. பகலொளி விரிந்த போது சூரியனுடன் சேர்ந்து படகின் கிழக்கு முனையில் உதித்தெழுந்தாள். அஸ்தினபுரியை நோக்கிச் செல்லும் பாதை தொடங்கும் இருந்த இடத்தில் இருந்த அமுத கலசம் கொண்ட தூண் முகப்பை கண்டதும் அன்னையை கண்ட குழந்தை போல எழுந்து நின்றுவிட்டாள். படகு நிற்பதற்குள்ளேயே பாய்ந்து கரையிறங்கி ஓடி அங்கே நின்ற அஸ்தினபுரியின் ஸ்தானகரிடம் இலச்சினை மோதிரத்தை காட்டி அவரது ரதத்தில் ஏறிக்கொண்டு கடிவாளத்தை சுண்டி குதிரைகளை உயிர் பெறச் செய்து வில்லை உதறிய அம்பை போல நதியை விட்டு விலகி விரைந்து சென்றாள். செம்மன் பாதையின் பொழுது எழுந்து அவளை மறைத்த போது அஸ்தமனம் ஆனது போல நிருதனின் உலகம் அணைந்து இருண்டது. அம்பை அரச பாதையில் அஸ்தினபுரியை அடைந்தாள். கோட்டை வாசலிலேயே பீஷ்மரை பற்றி விசாரித்தறிந்து வலது பக்கம் திரும்பி உவ வனத்துக்குள் இருந்த பீஷ்மரின் ஆயுத சாலையை அடைந்து ரதத்தை நிறுத்தி கடிவாளத்தை உதறிவிட்டு பாய்ந்திறங்கி ஆயுத சாலையின் முகப்பை அடைந்தாள். அதுவரை கொண்டு வந்து சேர்த்த அத்தனை வேகமும் பின்னகர கால்கள் தளர்ந்து படிகளின் கீழே நின்றிருந்தாள். அவளுக்கு பின்னால் குதிரையில் விரைந்து வந்த காவலன் இறங்கி உள்ளே ஓடி சென்று சொன்னதும் பீஷ்மரின் முதல் மாணவனாகிய அரிசேனன் வெளியே ஓடி வந்து காசி நாட்டு இளவரசியை வணங்குகிறேன் என்றான். அச்சொல் தன்னே வந்து விழுந்தது போல அம்பை திடுக்கிட்டு அஸ்தினபுரிக்கு அதிபரான பீஷ்மரை பார்க்க வந்தேன் என்றாள். பிதாமகர் உள்ளே ஆயுத பயிற்சி எடுக்கிறார், வாருங்கள் என்றான் அரிசேனன். அவள் அவனை தாண்டி மரப்பலகை தரையில் பாதங்கள் ஒலிக்க உள்ளே சென்றாள். அவன் பெருமூச்சுடன் நின்று கதவை மெல்ல மூடினான். முன்னதாக காசி நாட்டிலிருந்து ஒற்றன் செய்தி அனுப்பியிருந்தான். பீஷ்மர் முன்பு சென்றபோது அம்பை தன் உடலையே தாளாதவள் போல இடைத்துவண்டு அங்கிருந்த ஆயுத பிழத்தை பற்றி நின்றாள். தன் உடலில் இருந்து சிலம்பின் ஒளி நின்ற பின்னும் கேட்டுக்கொண்டிருப்பது போல உணர்ந்தாள். அவள் வருவதை முன்னரே உணர்ந்திருந்த பீஷ்மர் தன் கையில் ஒரு குருவாளை எடுத்து அதன் ஒளிரும் கருக்கை கைகளால் வருடியபடி தலைகுனிந்து அமர்ந்திருந்தார். அம்பை பேசுவதற்கான மூச்சு எஞ்சிராதவளாக உடலெங்கும் சொற்கள் விம்மி நிறைந்தவளாக நின்றாள். உள்ளெழுத்த எண்ணங்களின் விசையால் அவள் உடல் காற்றில் ஆடும் கொடி போல ஆடிய போது நகையில் ஓசையிட்டன. அமர்ந்திருக்கும் போதும் அவளுடைய உயரம் இருந்த அம்மனிதனை முதல் முறையாக பார்ப்பவள் போல இரு கண்களையும் விரித்து மனதை விரித்து தாகத்தை விரித்து பார்த்து கொண்டிருந்தாள். பீஷ்மர் சில கணங்களுக்கு பின் தலை தூக்கி அவளை பார்த்தார். அப்பார்வை பட்டதுமே அவள் உடலில் பரவிய மெல்லிய அசைவை அவளில் இருந்து எழுந்த நுண்ணிய வாசனையை அவர் உணர்ந்ததும் அவரது உள்ளுக்குள் இருந்த ஆமை கால்களையும் தலைகளையும் இழுத்து கொண்டு கல்லாகியது. மரியாதை முகமாக எழுவது போன்று எழுந்து பார்வையை விளக்கி காசி நாட்டு இளவரசிக்கு வணக்கம், நான் தங்களுக்கு என்ன சேவை செய்ய முடியும் என்று சொல்லலாம் என்று தனிந்த குரலில் சொன்னார். அவரது குரலின் கார்வை அவளை மேலும் நெகிழச் செய்தது. வெண்ணையாலான சிற்பம் என தான் உருகி வழிந்து கொண்டிருப்பதாக நினைத்தாள். தன் சொற்கள் எங்கோ, என் எண்ணங்கள் எங்கோ, நான் எங்கோ என நின்று தவித்தாள். இங்கிருப்பவள் எவள் என திகைத்தாள். இதுவல்லவா நான், இது மட்டுமல்லவா நான் என கண்டடைந்தாள்.
பீஷ்மர் அவளை நோக்கி, காசியில் இருந்து தங்கள் திரும்பி வரும் தகவலை ஒற்றர்கள் சொன்னார்கள் என்றார். நான் உங்களை தேடி வந்தேன் என்றாள் அம்பை. அந்த எளிய சொற்களிலேயே அனைத்தையும் சொல்லிவிட்டவள் போல உணர்ந்தாள். நான் என்ன செய்ய முடியும் தேவி? தாங்கள் சால்வனை வரிந்து கொண்டவர் என்றார் பீஷ்மர். அம்பை தன்மேல் அருவறுப்பான ஏதோ வீசப்பட்டது போல கூசி, அவனை நான் அறியேன் என்றாள். அவன் அஞ்சி இருப்பான், அவனிடம் நான் பேசுகிறேன் என்றார் பீஷ்மர். அவனை நான் அறிந்திருக்கவில்லை என்றாள் அம்பை. அக்கணம் அவர்கள் கண்கள் சந்தித்துக் கொண்டன. அவரிடம் தான் எதுவும் சொல்ல வேண்டியதில்லை என்று அவள் அறிந்தாள். பீஷ்மர், இளவரசி, நான் தாங்களை முறைப்படி சால்வனிடம் அனுப்பியது இந்த நாட்டுக்கே தெரியும். அம்பிகையை பட்டத்தரசியாக்கும் காப்பு நேற்று கட்டப்பட்டு விட்டது. இனி இங்கே ஏதும் செய்வதற்கு இல்லை என்றார். அம்பை சீறி எழும் நாகம் போல தலை தூக்கி, நான் அஸ்திரபுரிக்கு அரசியாக இங்கே வரவில்லை, நான் வந்தது உங்களை தேடி என்றாள். வேட்டை நாய் முன் சிக்கிக்கொண்ட முயல் போல பீஷ்மர் அச்சத்தில் சிலிர்த்து அசைவிழுந்து நின்றார். பின்பு கைகளை தூக்கி ஏதோ சொல்ல முனைந்தார். இது தங்கள் ஆன்மாவும் என் ஆன்மாவும் அறிந்ததுதான் என்றாள் அம்மை. பீஷ்மர் கால்கள் தளர்ந்து தன் இருக்கையில் அமர்ந்து கொண்டார். நான் இருக்க வேண்டிய இடம் இது என்று சால்வனை கண்ட பின்புத்தான் அறிந்தேன். ஆகவே இங்கே வந்தேன் என்று அம்பை மெல்ல முன்னகர்ந்தாள். அவளை அஞ்சியவர் போல கால்களை பின்னால் இழுத்து கொண்ட பீஷ்மர், இளவரசி, நான் காமத்தை ஒருக்கும் நோன்பு கொண்டவன். என் தந்தைக்கு கொடுத்த வாக்கு, அதை நான் மீற முடியாது என்றார். ஊரிய விழிகளால் பார்த்தபடி, இல்லை, அதை நீங்கள் உங்களை நோக்கி சொல்லிக் கொள்ள முடியாது என்றபடி அம்பை மேலும் அருகே வந்தாள். நான் உங்களை ஏன் ஏற்றுக்கொண்டேன் என்று சற்று முன்னர்தான் எனக்கு புரிந்தது. நம் கண்கள் சந்தித்த போது நீங்கள் முன்பு என்னை பார்த்த முதல் பார்வையே பெண்ணை பார்க்கும் ஆணின் பார்வைதான். பீஷ்மர் கடும் சினத்துடன், என்ன சொல்கிறாய், யாரிடம் பேசுகிறாய் என்று சிந்தித்து தான் பேசுகிறாயா என்றார். அந்த சினம் அவரது முதல் கோட்டை என அறிந்திராதவளாக அதை பட்டுத்திரை போல விலக்கி முன்னால் வந்தாள். ஆம், உங்களிடம்தான். இன்று இவ்வுலகிலேயே நான் நன்றாக அறிந்தவர் நீங்கள்தான். சுயம்வர பந்தலில் முதல் முதலில் என்னை பார்த்ததும் நீங்கள் அடைந்த சலனத்தை நானும் கவனித்திருக்கிறேன் என்று இப்போது தான் நானே அறிந்தேன். நான் விம்பி ஒழிக்கும் வில்லை ஏந்தியபடி என்னை தூக்குவதற்காக உங்களை அறியாமலே என்னை நோக்கி 4-8 வந்தீர்கள். அதுதான் உங்கள் அகம். உடனே திரும்பி சீடர்களை அழைத்தீர்களே, அது உங்கள் புறம். இங்கே நீங்கள் சொல்லும் அத்தனை காரணங்களும் உங்கள் புறம் மட்டுமே. நான் உங்கள் அகத்துக்குரியவள். உங்கள் அகத்துடன் உரையாடிய முதல் பெண் நான். இளவரசி, என்னை அவமதிக்காதீர்கள். நான் நடுவயது தாண்டியவன், ஒரு கணத்தில் முதியவன். இத்தனை நாள் நான் காப்பாற்றி வந்த நெறிகளை எள்ளி நகையாடுகிறீர்கள். எவ்வகையிலும் இது நியாயமல்ல என்று இடறிய குரலில் சொன்னார் பீஷ்மர். அம்பையின் முகம் கனிந்தது. பிழை செய்துவிட்டு பிடிப்பட்ட குழந்தையிடம் அன்னை போல, காங்கேயரே, நான் மிக இளையவள், ஆனால் காதலில் மனம் கனிந்த பெண். உண்மையில் அன்னையும் கூட உங்கள் தன்மையை நான் அறிய மாட்டேன் என நினைக்கிறீர்களா? உங்கள் உள்ளுக்குள் நீங்கள் ஏங்குவதென்ன என்று நான் அறிவேன். நீங்கள் விரும்புவது ஓர் அன்னையின் அணைப்பை மட்டும்தான். உளறல் என்று பற்களை கடித்த பீஷ்மரிடம், கட்டுண்ட வேழம் போன்றவர் நீங்கள். மலைகளை கடக்கும் கால்களும் மரங்களை வேருடன் சாய்க்கும் துதிக்கையும் கொண்டிருந்தாலும் மூங்கில் இலைகளை தின்று கல் மண்டப நிழலில் வாழ விதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். அந்த சுய வெறுப்பில் இருந்து வந்தது உங்கள் தனிமை. அதை நான் மட்டுமே போக்க முடியும் என்றாள் அம்பை. பீஷ்மர் கைகள் நடுங்க அவளை வணங்கி, இங்கிருந்து சென்று விடுங்கள் இளவரசி, அந்த அருளை மட்டும் என கழியுங்கள் என்றார். காங்கேயரே, அரண்மனையில் அமர்ந்து பாரத வருஷத்தை முழுக்க வென்று காலடியிலிட்டு அத்தனை போகங்களையும் அறிந்து மூத்த பின் பெற்ற மக்களிடம் நாட்டை அழித்துவிட்டு காடு புகுந்தாலன்றி உங்கள் அகம் அடங்காது. அது சத்ரியனின் உயிராற்றல். இன்று உங்களிடம் இருப்பது அடங்கிய அமைதி அல்ல, அடக்கப்பட்ட இருக்கம் என்ற அம்பை கனிந்த மென்மையான குரலில் சொன்னாள். எதற்காக இந்த பாவனைகள்? ஏன் இப்படி உங்களை வதைத்துக் கொள்கிறீர்கள்? சுய தர்மத்தை செய்யாமல் முக்தி இல்லை என நீங்கள் கற்றறிந்ததில்லையா என்ன? இளவரசி, நான் என் தந்தைக்கு கொடுத்த ஆணை என்று பீஷ்மர் தொடங்கியதும் கோபமாக அம்பை உட்புகுந்தாள். அதை பற்றி என்னிடம் சொல்ல வேண்டாம். அது உங்கள் தந்தை சந்தனு செய்த ஒரு அரசியல் உத்தி.
தொலைதூரத்து காங்கேயர் குலம் இந்த மண்ணை ஆள்வதை இங்குள்ள மக்கள் விரும்ப மாட்டார்கள் என அவர் அறிந்திருந்தார் என்றாள். பீஷ்மர் உரத்த சிரிப்புடன், இந்த மண்ணை எடுத்துக்கொள்ள என்னால் முடியாதென நினைக்கிறீர்களா என்றார். எனது இந்த ஒரு வில் போதும், பாரத வருஷத்தை நான் சத்திரிய முறைப்படி வென்றெடுக்க என்றார். அம்பை பார்த்தீர்களா? நான் உங்கள் வீரத்தை குறைத்து எண்ணிவிடக் கூடாது என நினைக்கிறீர்கள். நான் சொல்வதற்கெல்லாம் இதுவே ஆதாரம். எந்த ஆணும் காதலியிடம் பேசும் பேச்சுத்தான் இது என்றாள். சிரித்தபடி, மத வேழத்தின் அத்தனை வலிமையை மெல்லிய சேறு கட்டிவிடும். ஆனால் தன் வலிமையை நம்பி வேழம் அதுவே சென்று சேற்றில் இறங்கும். நீங்கள் உங்கள் தன்முனைப்பால் இதில் இறங்கிவிட்டீர்கள். சூதர்களின் புராணமாக ஆவதற்கு உங்களை பலி கொடுக்கிறீர்கள் என்றாள். போதும் விளையாட்டு என பீஷ்மர் சீறினார். தன் வாசலற்ற கருங்கல் கோட்டைக்குள் அனைத்தும் புகையாலானவை எனக் கண்டார். அவரது சிந்தனைகளை காதில் கேட்டவள் போல, அரசே, அன்பு கொண்டவர்கள் வர முடியாத ஆழம் என ஏதும் எவரிடமும் இருப்பதில்லை என்றாள் அம்பை. என்னை சோதிக்காதீர்கள் இளவரசி, என் உணர்வுகளை சீண்டி விளையாடாதீர்கள் தயவு செய்து என உடைந்த குரலில் சொன்ன பீஷ்மரிடம், அரசே, விளையாடுவது நீங்கள். குழந்தை நெருப்புடன் விளையாடுவது போல 40 ஆண்டுகளாக காமத்துடன் விளையாடிக் கொண்டிருக்கிறீர்கள். நெருப்பு விளையாட்டுக்களை அனுமதிப்பதே இல்லை அரசி. என்னை பொறுத்துக் கொள்ளுங்கள், நான் உங்கள் ஆன்மாவின் தோழி. அம்பையின் குரல் நிகழ்ந்தது. கண்களை விளக்கியபடி, என் நெறிகளை நான் விடவே முடியாது என்றார் பீஷ்மர். ஏன் அரசே, உங்கள் தந்தை தனையின் எனும் பாசத்தால் உங்களை பிணைத்தார். இந்த மக்கள் தேவ விரதன் என்ற பெயரை கொண்டு உங்களை சிறையிட்டு இருக்கிறார்கள். இந்த நாட்டின் நலனை இரவும் பகலும் நீங்கள் எண்ணுகிறீர்கள். உங்கள் நலனை எண்ணுவதற்கு எவரும் இல்லை இங்கே. நீங்கள் அதை அறிவீர்கள். இவர்களா உங்கள் சுற்றம்? இவர்களா உங்கள் கேலி? ஆணுக்கு பெண் மட்டுமே துணை. அது பிரம்மன் வகுத்த விதி. முற்றிலும் திறந்தவராக அவள் முன் நின்ற பீஷ்மரின் பழைய அகந்தை சுண்டப்பட்டு கீழே விழும் நாணயம் இறுதி கணத்தில் திரும்புவது போல நிலைமாறியது. அதை தன் தோல்வி என்றே எடுத்துக்கொண்டான். தன்னை தோல்வியறச் செய்து மேலே எழுந்து நிற்கும் பெண்ணை திடமாக ஊன்றி நோக்கி அவளை எது வீழ்த்தும் என சிந்தனை செய்தார். குழந்தையின் உள்ளும் புறமும் அறிந்த அன்னையாக அவள் நின்று கொண்டிருந்தாள். இந்நிலையை எதிர்கொள்ள அவர் தன்னை ராஜதந்திரியாக ஆக்கிக் கொண்டார். இளவரசி, இப்போது நீங்கள் செய்வதென்ன தெரியுமா? அன்புக்காக வாதிடுகிறீர்கள். அபத்தியத்தின் உச்சம் என்றால் இதுதான் என்றார். அம்பை பெண் ஒருபோதும் அறிந்திராத அந்த இரும்புச் சுவரை உணர்ந்ததுமே சோர்ந்து, நான் வாதிடவில்லை, நான் உங்களை விடுவிக்க முயல்கிறேன். பாவனைகள் மூலம் வாழ முடியாது என்று உங்கள் அகங்காரத்திடம் சொல்ல விரும்புகிறேன் என கவசங்கள் இல்லாமல் வந்து நின்றாள். அதை கேட்டு மேலும் நுணுக்கமாக தன் ராஜதந்திர தர்க்கத்தை நீடித்தார் பீஷ்மர். இளவரசி, விவாதிக்கும் தோறும் என்னிடம் இருந்து இன்னமும் விலகிச் செல்கிறீர்கள். ஆனால் அக்கணமே அம்பை அனைத்தையும் விட்டு வெறும் பெண்ணாக மாறினாள். தழுதழுத்த குரலில், நான் விவாதிக்க வரவில்லை அரசே. என்னுடைய நெஞ்சத்தையும் ஆன்மாவையும் உங்கள் பாதங்களில் படைக்க வந்திருக்கிறேன். இக்கணம் நீங்கள் அல்லாமல் எதுவும் எனக்கு முக்கியமல்ல. விண்ணும் மண்ணும் 3 அறங்களும் மும்மூர்த்திகளும் எனக்கு அற்பமானவை. என்னை துரத்தாதீர்கள் என்றாள். ஒரு கணம் தோற்று விட்டதாக நினைத்து தளர்ந்த பீஷ்மர் உடனே அதற்கு எதிரான ஆயுதத்தை கண்டுகொண்டார். வெறும் ஆணாக, தோளாக, மார்பாக, கரங்களாக தருக்கி நிமிர்ந்து, நீங்கள் எத்தனை சொன்னாலும் என் உறுதியை நான் விட முடியாது இளவரசி என்றார். அம்பை அம்புபட்ட கிருஷ்ண மிருகம் போன்ற கண்களால் அவரை நோக்கி, நான் உங்களிடம் கெஞ்ச வேண்டுமென எதிர்பார்க்கிறீர்களா என்றாள். பீஷ்மரின் அகத்துக்குள் மெல்லிய ரகசிய ஊற்றாக உவகை எழுந்தது. என் வாழ்நாளில் நான் சந்திக்க கூடுவதிலேயே பெரிய எதிரி இதோ என் முன் தோற்று நிற்கிறாள். புன்னகையை உதடுக்கு முன்னரே அணை கட்டி, இளவரசி, உங்களால் அது முடியாதென எனக்கு தெரியும் என்றார். ஏன் என்று கண்களை சுருக்கியபடி அம்பை கேட்டார். ஏனென்றால், நீங்கள் ஒரு பெண்ணல்ல. இப்படி காதலுக்காக வந்து கேட்டு நிற்பதே பெண்ணின் இயல்பல்ல. பெண்ணுக்குரிய எக்குணமும் உங்களிடம் இல்லை என்றார் பீஷ்மர். அம்பை உதடுகளை இறுக்கியபடி, என்னை அவமதிக்க நினைக்கிறீர்களா என்றாள். இல்லை, நான் சொல்ல வருகிறேன். பீஷ்மர் தன் சமநிலையை தானே வியந்தார். அம்பையின் முகத்தில் நீல நரம்புகள் புடைக்கத் தொடங்கியதை கண்டதும் அவர் உள்ளம் துள்ள ஆரம்பித்தது. இதோ இதோ இன்னும் ஓரடி, இன்னும் ஒரு விசை, இன்னும் ஒரு மூச்சு, இந்த கோபுரம் இக்கணமே சரியும். சதுரங்கத்தில் நான் வெல்லும் மிகப்பெரிய குதிரை.
இளவரசி, நீங்கள் கேட்ட கேள்விக்கு இந்த பதிலே போதும் என நினைக்கிறேன். ஆணை வெற்றி கொள்பவள் பெண், பெண்மை மட்டுமே கொண்ட பெண். அவர் நினைத்த இடத்தில் அம்பு சென்று தைத்த போதிலும், அம்பை, நீங்கள் இச்சொற்களை உங்கள் வன்மத்திலிருந்து உருவாக்கி கொண்டீர்கள் என எனக்கு தெரியும். உலகம் மீது வன்மம் கொண்டவர்கள் அவர்களுக்கு நெருக்கமானவர்களையே வதைப்பார்கள் என்றாள். தன் கடைசி ஆயுதத்தையும் அவள் விலக்கிவிட்டதை உணர்ந்தவர் போல பீஷ்மர் சினம் கொண்டார். நீர் விழுந்த கொதி நீ என அவரது அகம் பொங்கிய போது அவர் சொல்ல வேண்டிய கடைசி வாக்கியம் நாக்கில் வந்து நின்றது. அழுக்கு மீது குடியேறும் மூதேவி என, ஆம், நான் உங்களுக்கான அன்பை உள்ளுக்குள் வைத்திருந்தேன், இப்போது அதை வீசிவிட்டேன். என்னை கிழித்து பார்க்கும் ஒரு பெண்ணருகே என்னால் வாழ முடியாது. எனக்கு தேவையானவள் ஒரு பேதை. நான் கண்ணையரை விழைவது ஒரு பஞ்சு மத்தையில். கூறி அம்புகளின் நுனியில் அல்ல சொல்லி முடித்ததும் அவரது உடல் நடுங்கத் தொடங்கியது. எய்யப்பட்ட அம்பின் அதிரும் நான் போல அவரே எதிர்பாராதபடி அம்பை கைகூப்பி கால் மடக்கி முழங்காலிட்டு கண்ணீர் நனைந்த குரலில் சொன்னார், காங்கேயரே, நான் உங்கள் அடைக்கலம், என்னை துறக்காதீர்கள். நீங்கள் இல்லாமல் என்னால் உயிர் வாழ முடியாது. தொழுத கையை விரித்து முகம் பொத்தி, நான் சொன்ன அத்தனை சொற்களையும் மறந்து விடுங்கள். என் தாபத்தால் உளறிவிட்டேன். நான் உங்கள் தாசி, உங்கள் அடிமை என்றாள். குனிந்து அந்த நடுவகிவிட்ட தலையை, காதோர மயிர்ச்சுருள்களை, கண்ண கதுப்பை, கைமீறி வழியும் கண்ணீரை, மார்பில் சொட்டிய துளிகளை கண்டபோது அப்படியே விழுந்து அவளை அணைத்து தன் உடலுக்குள் செலுத்திவிட வேண்டும் என்ற வேகம் அவருக்குள் எழுந்தது. ஆனால் பீஷ்மர் ஆயிரம் மந்தகங்களால் அந்த உடையும் மதத்தை அழுத்தி பற்றி கொண்டார். மேலும் மேலும் வேழப்படைகளால் முட்டி முட்டி அதை திறந்தபடியே, இனி நாம் பேச வேண்டியதில்லை இளவரசி என்றார். இரு கைகளையும் வேண்டுதல் போல விரித்து அம்பை அவரை அண்ணாந்து பார்த்தாள். புரியாதவள் போல, திகைத்தவள் போல, பின்பு மெல்ல எழுந்து நின்றாள். அவளுடைய கழுத்தில் நீல நரம்பு புடைத்து அசைந்தது. வலிப்பு நோயாளியைப் போல அவள் கைகள் முறுக்கிக் கொள்ள, உதடுகளை வெண் பற்கள் கடித்து இறுக்கி குருதி கசிய கண்ணும் வெட்டுண்ட தசை போல துடித்தது. அதை கண்ட பீஷ்மர் அவருக்குள் எக்களிப்பை உணர்ந்தார். இதோ நான் என் தாயை அவியாக்குகிறேன், அக்னியே சுவாகா. இதோ நான் என் தந்தையை அவியாக்குகிறேன், அக்னியே சுவாக. இதோ நான் என் குலத்தை, என் மூதாதையரை அவியாக்குகிறேன், சுவாக சுவாக. இதோ என் நெறி நூல்களை, என் ஞானத்தை, என் முத்தியை அவியாக்குகிறேன், சுவாக சுவாக சுவாக. நின்றெறிக, எரிந்தழிக, என்னையே உண்டழிக, உங்களுக்கு மங்களங்கள் நிறையட்டும் இளவரசி என நிதானமான குரலில் சொன்னார் பீஷ்மர். கழுத்து வெட்டுண்ட சடலம் போல துடித்து சுருண்டவளாக அம்பை சில கணங்கள் நின்றபின் மெல்ல திரும்பினாள். அங்கேயே விழுந்து இறந்து விடுவள் போல மெல்ல திரும்பி நடந்தாள். அவளுக்கு பின்னால் சிதையில் இதயம் வேகும் போது எழுந்தமரும் பிணம் போல பீஷ்மர் மெல்ல அசைந்தார். அதன் ஒளியிலேயே அனைத்தையும் உணர்ந்தவளாக அம்பை திரும்பினாள். காதல் பெண்ணில் உருவாக்கும் அனைத்து அணிகளையும் அணிந்தவளாக அவளுடைய கன்னி அழகின் உச்சத்தில் அங்கே நின்றாள். கைகள் நெற்றிக் குழலை நீவ, கழுத்து ஒசிந்த செய்ய, இடைநெகிழ, மார்பகங்கள் விம்ம, இதோ நான் என ஆணினும் சிறுமையை பிரம்மனே அறிந்த கணம் போல அவர் உதடுகளில் ஒரு மெல்லிய ஏளனச் சுழிப்பு வெளிப்பட்டது. அதை கண்ட அக்கணத்தில் வெண்பனி நெருப்பானது போல, திருமகள் கொற்றவையானது போல அவள் உறும்பினாள். சீ, நீயும் ஒரு மனிதனா என்று தழலெறியும் தாழ்ந்த ஒளியில் அம்பை சொன்னாள். இம்மண்ணில் உள்ள மானிடர்களிலேயே கீழ்மையானவன் நீ. உன்முன் இறந்து நின்றதனால் இதுவரை பிறந்ததிலேயே கீழ்மகள் நான். ஆயிரம் கோடி முறை ஊழித்து எரிந்தாலும் இக்கணம் இனி மறையாது. இடிபட்டெறியும் பசும் மரம் போல சுருங்கி நெறிந்து துடித்த அவளில் இருந்து சன்னதம் கொண்டெழும் மயான சாமுண்டியின் பேரோளம் கிளம்பியது. இரத்தமும் நினமும் சிதற எலும்பை உடைத்து இதயத்தை பிழிந்து விசும்புவள் போல, மார்பை ஓங்கி அரைந்து சினம் கொண்ட சிம்மம் கூட்டம் போல குரல் எழுப்பியபடி அவள் வெளியே பாய்ந்தாள். பீஷ்மத்தன் உடலெங்கும் மயிர்கால்கள் சிலிர்த்திருப்பதை, கால்கள் துடித்துடித்துக் கொண்டிருப்பதை உணர்ந்தார்.